नमस्कार अम्मा सप्तचा नान दा इंद वीट संबंधी यम पेर मायवर मलयप्पन यम पोन्ना वन तंबी की कुड़तर करें नी उत्तरव कुड़ती है ना यम पोन्ना उरे उर नमस्कार की कुटी टोरवे उन वायल है नी नल्ला आर मानो सुना देने के पोतो नानी नल्ला ले इंद कालतल नल्ला इल्ला आर वंगा दामा मत वंगा नल्ला आर कुनो नु वाया आर है मनसा आर वर्तु वंगा நல்லா இருக்கறவங்க மத்தவங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா நான் புருஷ இல்லாதவ அதனால என்னம்மா நானும் பொண்டாட்டி இல்லாதவ ஆனா கல்யாணம் ஆன உடனே முதல் முதல்ல என் பொண்ண நான் தானே வாழ்த்தினே நான் வாழ்த்தலானா நீ ஏமா வாழ்த்த கூடாது நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா சார் நான் ராசி இல்லாதவ எனக்கு ராசி முக்கியம் இல்லம்மா உன் ஆசி தான் முக்கியம் நான் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா நான் வாழ்த்தினா அது பலிக்காது ஓஹோ இப்போ உனக்கு கல்யாணம் ஆன உடனே நீ நல்லா இருமா அப்படினு முதல்ல முதல்ல யார் உன்ன வைத்தினாங்க எங்க அப்பா அது பலிச்சதா இல்ல அத பத்தியே வர கவலை தான் போட்டாரா இன்னைக்கு அதே வாயாலயம் பொண்ணையும் வைத்திட்டு எதை பத்தியுமே கவலைப்படாம ஹால்ல கும்பகோணத்துல தானமா போட்டுக்கிட்டு இருக்காரு நான் எம் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா ஐயோ சார் நான் துரதிஷ்டசாலி சார் புருஷன் போயிட்டா உடனே துரதிஷ்டசாலியா இந்த காலத்துல பல புருஷங்க உயிரோட இருக்கிறதுனால தான் பல பொண்டாட்டிங்க பாவம் துரதிஷ்டசாலியா இருக்காங்க நான் தான் பார்க்கறேனே நான் எம் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா வேண்டா சார் அவ சந்தோஷமா இருக்க வேண்டியவ அப்ப நான் வருத்தப்பட்ட பரவாயில்லைங்கறியம்மா நான் எம் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா थैंक यू இரும்பு தேயுது சம்பந்தியம்மா நீங்களாவது வற்புறுத்தி உங்க பொண்ண கல்யாணத்துக்கு வர சொல்லிருக்கலாம் நான் எவ்வளவு தூரம் வற்புறுத்தி கூப்பிட்டேன்னு உங்களுக்கு என்ன தெரியும் அவ வந்தா தானே என்ன சம்பந்தி அவ எப்படி நடந்துட்டா நான் சொன்ன மாதிரி தானே இல்ல એમ பொண்ண வர சொல்லி இருக்கற ஆசீர்வாதம் பண்ண சரஸ்வதி அம்மா சரஸ்வதி கொஞ்சம் வாமா இந்த வீட்ல எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டியா இல்லம்மா ஒரு முக்கியமான உறவு ஒண்ணு இந்த வீட்ல இருட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கு அப்பா உன் நாத்தனார்மா அவகிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கி வாமா வாமா என் பின்னாடி இதுதாம்மா உன் நாத்தனார் இதான் என் பொண்ணு ஆசீர்வாதம் வாங்கிமா रोम नंरीमा अंतर सबंद वाय नमन अंद कोण वे इनमा सबंदी ना स्ट्रेट फॉरवर्ड எல்லாத்துலயும் ஓபன் ஒளிவு மறுவங்கறதே கிடையாது அதனால தான் இந்த சின்ன வயசுல பெரிய பேங்க்ல கேஷியரா இருக்கேன் நான் ஒரு வித்தியாசமான கரெக்டர் யாராவது தப்பு பண்ணா அது எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் சரி அத என்கிட்ட சொல்லிட்டா நான் மன்னிச்சிடுவேன் ஆனா அது மறச்சா என்னால மன்னிக்கவே முடியாது புரிஞ்சதா ஒரு நாளுக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் பிடிப்பேன் இன்னைக்கு ஒரு நாலஞ்சு சிகரெட் அதிக ஆச்சு அது அது கொஞ்சம் டென்ஷன் இத நிறுத்த சொல்லாத பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் வைஃப் அப்புறம் ஒரே ஒரு தடவை பீர் சாப்பிட்டு இருக்கேன் அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணி தான் மற்றபடி வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது இந்த லவ் கிவ் எல்லாம் எனக்கு பிடிக்காது ஆ ஒரு பொண்ணு எனக்கு லவ் லெட்டர் எழுதுனா அவள கண்ணா பின்னா திட்டி அனுப்பிட்டேன் மை ஃபுல் லவ் இஸ் ரிசர்வ் ஃபார் யூ அண்ட் ஃபார் யூ ஓன்லி நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா ஒண்ணும் இல்ல இன்னைக்கு ராத்திரி உனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆ
வழி இருக்கு ரெண்டு பேரும் புரிஞ்சிக்கிட்டா நூறு வழி துணை இருக்கு பாடம் வழியற பாடம் பாடும் இந்த சுரம் பாடும் சொல்லாதே யாரும் கேட்ட சொல்லாதே சொல்லாதே யாரும் கேட்ட சொல்லாதே காலம் வஞ்சித்தலை எனக்கெஞ்சி அடைக்கிற போது சின்னஞ்சிறுசுக்கு நித்திரை என்பது ஏது நூலாட மெல்ல வெளியேறட்டும் பூமே நீ இன்ப கதை பேசட்டும் சூடாக ஆக்கி வச்ச சாப்பாடு வீணாகாரி போக கூடாது எல போடாமலே பசிதந்து பசி தீராமலே குஷிதான் ஏறுமா சொல்லாதே யாரும் கேட்ட சொல்லாதே சொல்லாதே யாரும் கேட்ட சொல்லாதே மூடி வச்ச கதவுக்குள்ள சொர்க்கத்துக்கு வழி இருக்கு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டா நூறு வழி துணை இருக்கு பாடம் பள்ளியற பாடம் சுரம் பாடும் சொல்லாதே யாரும் கேட்டா சொல்லாதே யாரும் கேட்ட சொல்லாதே சம்பந்தி நான் கட்டித்தர்றேன் இல்ல சம்பந்தி நான் தான் கட்டணும் அதான் முறை ஐயோ நான் கட்டி சம்பந்தி இதுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பஸ்ஸுக்கு நேரம் மட்டும் நீங்க உட்காருங்க அதுவும் சரி இருந்தது ஒரே ஒரு பொண்ணு அவளையும் கட்டி கொடுத்துட்டேன் இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல சம்பந்தி இனிமே அவ எங்க பொண்ணு அவளை பத்தின கவலையை நீங்க மறந்துருங்க அப்ப இனிமே இங்க வரவே வேணாங்கிறீங்களா ஐயய்யா இந்த அருக்கு மாய வரும் நீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் கூட இங்க வரலாம் நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் வந்தா தப்பா நினைச்சுங்களோ வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமா பேசாம எங்க வீட்டோட வந்து தங்கிற வேண்டியதானே வீட்டோட மாப்பிள்ளைனாலே கேவலம் வீட்டோட சம்பந்தினா மகா கேவலம் இல்லையா அப்போ எங்களை என்னதான் மாமா செய்ய சொல்றீங்க அது தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேனா ஏதோ வெட்டி முடிக்கிற வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து மாய வரத்துக்கு போறேன் அங்க போய் இறங்கின ஒண்ணு போர் அடிக்க போகுது அடுத்த பஸ் பிடிச்சு திரும்பி வந்துட போறேன் சம்பந்தியம்மா எதுக்கு ராத்திரி எனக்கு சேர்த்து சமையல் பண்ணிடுங்க அது இருக்கட்டும் உங்க பொண்ணுங்க அதையும் வர சொல்லுங்க அதுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன் கோயிலுக்கு போயிருக்கா சம்பந்தி காலையில டான்னு ஏழு மணிக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போனான்னா ஒன்பது ஒன்பதரைக்கு தான் வருவா நான் இன்னைக்கு ஊருக்கு போற விஷயம் அதுக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தமா கோயிலுக்கு போயிருக்க எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் அவ கோயிலுக்கு போவா காலையில ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் அதுதான் அவளுக்கு பெரிய பொழுதுபோக்கு இதை விட ஒரு நல்ல பொழுதுபோக்கு உங்க பொண்ணு கொடுக்க முடியாதா ஏன் முடியாது நான் கொடுக்கறேனே எங்க கோயில் கடையில ஏதாவது பக்தி புஸ்தகம் வந்ததுன்னா முதல்ல ஒரு புஸ்தகம் வாங்கி அவ கையில கொடுத்துட்டு தான் மறுவேலை பக்தி புஸ்தகங்கள் படிக்க வேண்டிய வயசு தானே டைப் ரைட்டிங் ஷார்ட்ஹேண்ட் கிளாஸ் போறியான்னு கேட்ட வேணான்னு சொல்லிட்டா தையல் மிஷின் வாங்கி தரேன் தையல் கத்துக்க நாலு வீட்டுல தெரிஞ்சவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கைலி தைக்கிறது புடவைக்கு ஓரடிச்சு கொடுக்கறது இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா பொழுதுபோக்குன்னு சொன்ன கேட்க மாட்டேங்கிறா இதே கும்பகோணத்துல மூணு சபா இருக்கு மாமா மூணுலயும் நான் மெம்பர் டிராமா டிக்கெட் வரும் சினிமா டிக்கெட் வரும் டான்ஸ் டிக்கெட் வரும் அவளுக்கு தான் நான் முதல்ல கொண்டு தருவேன் போனா தானே அக்கா ரொம்ப பிடிவாத காரி மாமா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார் அவங்களுக்கெல்லாம் வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்காங்க வாக்கா போலாம் பொழுது போவேன் அக்கா வரவே மாட்டாங்க சார் சோ பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு காலையில ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் போயிட்டு வர்றதுதான் அந்த பொண்ணோட வாழ்க்கைங்கிறீங்க வாழ்க்கை இல்ல தலைவிதி அந்த கும்பேஸ்வரர் எழுதிட்டான் அதை யாரால மாத்த முடியும் கரெக்ட் கும்பேஸ்வரரே எழுதிட்டா யாரால மாத்த முடியும் அப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரட்டுமா சரி